சாண்டில்யனின் ராஜதிலகம். அத்தியாயம் 77. விக்ரமாதித்தன் மந்திராலோசனை. மகத்தான சிற்பக்கலை செல்வத்துக்கும் மக்களின் பக்தி செல்வத்திற்கும் மகேந்திரவர்மன் கால முதல் பல்லவ மன்னர்களின் வீரம் எனும் செல்வத்துக்கும் பிரத்யட்ச அத்தாட்சி போல் விளங்கிய காஞ்சி மாநகரின் மேலை ராஜவீதியில் இருந்த பெரிய அரண்மனையில் மந்திராலோசனை மண்டபத்தின் நட்ட நடுவில் இருந்த அரியணையில் அமர்ந்திருந்த சாளுக்கிய முதலாம் விக்ரமாதித்தன் முகத்தில் ஜெயஸ்ரீயும் அன்று அமாவாசையாகையால் விடியற்காலையில் நீராடி க்ஷத்திரியர்களுக்கான கோபி சந்தனமும் கலந்து ஜொலித்து கொண்டிருந்தாலும் அவன் 2 நாட்களாக யோசித்து முடிவுக்கு வந்துவிட்ட சாம்ராஜ்ய விஸ்தரிப்பை பற்றிய திட்டத்தால் மகிழ்ச்சியும் அவன் முகத்தில் தாண்டவமாடிக்கொண்டிருந்தது. அவன் எதிரே நானாவித ஆசனங்களில் அர்த்தசந்திர வட்டமாக அமர்ந்திருந்த தளபதி உபதளபதிகள் முகத்திலும் அவனுக்கு வெகு அருகில் கிட்டத்தட்ட சரிசமமான மஞ்சத்தில் யாக்ராசனம் விரித்து அமர்ந்திருந்த சாளுக்கிய மன்னனின் போர் அமைதி அமைச்சர் ஸ்ரீ ராமபுண்ய வல்லபர் முகத்திலும் கவலை இல்லாவிட்டாலும் மன்னன் இந்த மந்திராலோசனைக்கு அழைத்திருக்கும் காரணம் எதுவாயிருக்கும் என்ற சிந்தனை படர்ந்து கிடந்தது. விக்ரமாதித்த மன்னனின் கண்களோ எதிரே இருந்த யாரையும் கவனிக்காமல் எங்கோ வெகு தூரத்தை காண்பது போலவும் ஆழ்ந்த சிந்தனையில் திளைத்தன போலவும் கனவு பார்வையை வீசிக் கொண்டிருந்தன. இப்படி பல நிமிடங்கள் ஓடிய பின்பே எதிரே அமர்ந்திருந்த தளபதி உபதளபதிகளையும் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஸ்ரீ ராமபுண்ய வல்லபரையும் அவனது கண்கள் வட்டமிட்டன. உதடுகளும் மெல்ல திறந்து சொற்களை உதிர்த்தன. ஸ்ரீ ராமபுண்ய வல்லபரே, தளபதி உபதளபதிகளே, காஞ்சியை நாம் வெற்றி கொண்டு 1 மாத காலம் ஓடிவிட்டது. இந்த 1 மாத காலத்தில் நாம் செயலற்று காஞ்சியில் உட்கார்ந்து விட்டோம். எதிரிகள் செயல்களில் இறங்கி முறியடிக்கப்பட்டார்கள். இப்போது நிலைமை பல்லவ தலைநகரில் திடப்பட்டு விட்டது. அடுத்து நடக்க வேண்டியதை பற்றி யோசிக்கவே இந்த மந்திராலோசனை சபையை கூட்டினேன். காஞ்சியை கைப்பற்றிவிட்டு கையை கட்டிக்கொண்டு உல்லாச பொழுதுபோக்க நாம் வாதாபியிலிருந்து வரவில்லை என்பதை நீங்கள் உணருவீர்கள் என்று நினைக்கிறேன் என்று அழுத்தம் திருத்தமாய் பேசிய விக்ரமாதித்தன் மற்றவர்களிடமிருந்து பதிலை எதிர்பார்த்து அரியணையில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்தான். தளபதிகளும் உபதளபதிகளும் மன்னவன் மனதில் ஏற்கனவே திட்டம் ஒன்று உருவாகிவிட்டதை புரிந்து கொண்டதால் பதிலேதும் சொல்லாமல் வருவது மன்னன் வாயினாலேயே வரட்டும் என்று வாளாயிருந்தனர். சாதாரண சமயங்களில் முதலிலேயே யோஜனை கூறுபவரும் மன்னன் உத்தேசத்துக்கு மாறான கருத்துக்களையும் துணிவுடன் தெரிவிப்பருமான போர் அமைதி மந்திரியான ஸ்ரீ ராமபுண்ய வல்லபர் கூட அன்று ஏதும் கூறாமல் மௌனமாகவே மஞ்சத்தில் அமர்ந்து பின்னால் இருந்த அலங்கார சார்மடையில் சாய்ந்து விட்டார். அவர்கள் அனைவர் மௌனத்துக்கும் காரணத்தை உணர்ந்திருந்தாலும் உணராதது போல் நடித்த விக்ரமாதித்த மன்னன் மீண்டும் சொன்னான். மௌன பாவைகளிடையே அமர இந்த சபை கூட்டப்படவில்லை. போரில் வல்லவர்களும் தந்திரத்தில் சிறந்தவர்களுமான உங்கள் யோஜனைகளை அறிவும் கூடியவரை பின்பற்றவுமே இன்று உங்களை அழைத்திருக்கிறேன். உங்கள் எண்ணங்களை தெளிவாக கூறலாம் என்று முதன் முதலில் சாளுக்கிய தளபதியே பதில் கூறத் தொடங்கினான். மன்னன் கேட்ட பின்பும் பதில் கூறாதிருப்பது மரியாதை குறைவு என்ற காரணத்தால் மன்னருக்கு தெரியாதது எதையும் நானோ உபதளபதிகளோ கூறப்போவதில்லை. மன்னரின் உத்தரவுகளை திட்டங்களை நிறைவேற்றுவது இராணுவத்தின் கடமை. அந்த கடமையை செய்ய எங்கள் வாட்கள் தயாராயிருக்கின்றன. திட்டங்கள் இதுவரை நாங்கள் யாரும் வகுத்ததில்லை. மன்னவரும் போர் அமைதி மந்திரியுமே வகுத்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறோம் என்று கூறினான் தளபதி. அவன் சொன்னதை ஆமோகிக்கும் வகையில் இதர உபதளபதிகளும் தலைகளை ஆட்டினார்கள். தளபதியின் சொற்கேட்டு முருகலின் சாயையை முகத்தில் படரவிட்டு கொண்ட சாளுக்கிய விக்ரமாதித்தன் சற்றே திரும்பி ஸ்ரீ ராமபுண்ய வல்லபரை நோக்கி,
குருநாதர் என்ன சொல்கிறார் என்று வினவினான். ஸ்ரீ ராமபுண்ணியவல்லபரின் கூரிய கண்கள் மன்னவனின் ஈட்டி கண்களை துணிவுடன் நோக்கின. ஸ்ரீ ராமபுண்ணியவல்லபரின் யோஜனை அத்தனை அவசியமா என்று விசாரித்தார் இகழ்ச்சி நிரம்பிய குரலில் போர் மந்திரி. விக்ரமாதித்தன் அவர் கண்களில் இருந்து தனது கண்களை விடுவித்துக் கொள்ளாமல் கேட்டான், அமாத்தியருக்கு அதிலென்ன சந்தேகம் வந்துவிட்டது திடீரென்று என்று. ஸ்ரீ ராமபுண்ணியவல்லபரின் கூர்விழிகள் சலனமற்று மன்னனை ஆராய்ந்தது மட்டுமில்லாமல் சொற்களும் சாந்தமாகவும் உறுதியுடனும் அவர் வாயிலிருந்து வெளிவந்தன. போர் மந்திரியின் திட்டங்களை மன்னர்பிடான் சமீப காலமாக ஏற்றுக்கொள்வதில்லை, அது மட்டுமல்ல அத்திட்டங்களை குலைக்கவுமே மன்னர் உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். ஆகவே என் யோசனையோ திட்டமோ மன்னருக்கு அத்தனை அவசியம் என்று எனக்கு தோன்றவில்லை என்று கூறினார் போர் அமைதி மந்திரி சற்று சஞ்சலமும் வருத்தமும் கலந்த குரலில். விக்ரமாதித்தின் இதழ்களில் புன்முறுவல் படர்ந்தது. விளக்கமாக சொன்னால் தளபதியும் உபதளபதிகளும் புரிந்து கொள்வார்களே என்று கூறினான் இளமுருவல் சற்றும் நீங்காத உதடுகளால். அத்துடன் எனது அபசாரத்தை இவர்கள் முன்பு கூறுவது எனக்கு பிராயச்சித்தமும் ஆகுமே என்று சொன்னான் மன்னன். மன்னன் தங்களை நோக்கி நகைக்கிறானா, உண்மையில் தனது செயல்களை நினைத்து வருந்துகிறானா என்பதை ஊகிக்க முடியாத ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர், மன்னவா, இந்த காஞ்சியை கைப்பற்றிய பிறகு உனது நடவடிக்கைகள் உத்தரவுகள் எண்ணங்கள் எல்லாமே என் மனதுக்கு பூரண விரோதமாகவே இருந்திருக்கின்றன. மாமல்லபுரத்திலிருந்து இங்கு வந்த பல்லவ இளவலை காஞ்சியை விட்டு அகலாதிருக்க ஏற்பாடு செய்தேன், அவனை தப்பவிட்டாய் என்று துவங்கினார். இல்லை இல்லை, நான் தப்பவிடவில்லை என்ற விக்ரமாதித்தன், வீண் பழி சுமத்தாதீர்கள் என்றும் சுட்டிக்காட்டினான். வேறு யார் தப்பவிட்டது, நானா? போர் அமைதி மந்திரி திடமாக கேட்டார். ஆம், இங்குதான் உனக்கு மறதி இருக்கிறது. இல்லை அமாத்தியரே, தண்டி மகாகவியின் உதவியால் இரு பெண்களின் உதவியால் தப்பினான் ராஜசிம்மன். குருநாதர் அவனை பெரிய கொல்லன் சந்துகன் வீட்டில் சிறை செய்த அதற்காக விரித்த வலையையும் அவன் அறுத்து கொண்டு வெளியேறிவிட்டானே. இதுவரை சரிதான், இதுவரை என் முயற்சிகளின் தோல்வியை சரியாக உணர்த்தினாய் விக்ரமாதித்தா. ஆனால் அதற்கு பிறகு அவனை திரையநேருக்கு அருகில் சந்தித்தாயே, அப்பொழுது ஏன் அவனை சிறை செய்யவில்லை, ஏன் தப்பவிட்டாய் என்று வினவினார் போர் அமைதி மந்திரி அமாத்தியாயர் உஷ்டம் துளிர்த்த குரலில். காரணம் முன்பே சொன்னேன் தங்களுக்கு. என்ன காரணம்? ராஜசிம்மனை நேருக்கு நேர் போரில் சந்திப்பதாக மாமல்லபுரத்தில் சொன்னேன். சத்யாஸ்ரயன் சொல்லை மீறியதில்லை இதுவரை, ஆகையால் போகவிட்டேன் அவனை கண்டும் காணாதது போல் என்ற மன்னவன் குரல் உறுதியுடன் ஒலித்தது. அது என் திட்டத்துக்கு விரோதம் தானே என்று வினவினார் அமாத்தியர். இருக்கலாம், ஆனால் மறுநாள் என் சொல்லை காப்பாற்ற உறுதி கொண்டதை தங்களிடம் கூறினேன், அதையும் மீறி தாங்கள் தனியாக தளபதியை அழைத்து சிறை செய்ய உத்தரவுகளை பிறப்பித்தீர்கள். அந்த உத்தரவுகளை நிறைவேற்ற தளபதியால் முடியவில்லை. இரண்டு சத்திரங்களில் இருந்தும் குவலலாலாவின் மாளிகையிலிருந்தும் தப்பிச் சென்று விட்டான் பல்லவ இளவல் என்று சுட்டிக்காட்டினான் விக்ரமாதித்தன். ஆகையால் உங்கள் திட்டங்களை முறித்தது நான் அல்ல, பல்லவ இளவலின் வீரம் அவனது முன் யோசனை. இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் மறதி எனக்கல்ல என்பதை என்றும் கூறினான் சாளுக்கிய மன்னன். ஸ்ரீ ராமபுண்ணியவல்லவர் ஆசனத்தில் இருந்த வண்ணம் சிறிது அசைந்தார். எப்படியும் நமது வேட்டுவ மாளிகையில் அவனை சிறை செய்தேன், விடுதலை செய்யும்படி நீதான் அவன் காதலியை அனுப்பினாய் என்று குற்றம் சாட்டினார் போர் அமைதி மந்திரி. என் உத்தரவு வருமுன் அவன் தப்பிவிட்டதாக கேள்வி என்றான் விக்ரமாதித்தன்.
ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரின் வதனத்தில் வியப்பு விரிந்தது. சிறிது சந்தேக சாயையும் படர்ந்தது. சாளுக்கிய மன்னர் என்னை வேவு பார்க்கவும் ஒற்றர்களை வைத்திருப்பதாக தெரிகிறது என்று கூறினார். மண்டலத்தில் விளைவதை அறிந்து கொள்வது மன்னன் கடமை அல்லவா? ஆகையால் அறிந்து கொண்டான். தவிர ராஜசிம்மனை தந்திரத்தால் வளைப்பது என் நோக்கமல்ல. ஆதலால் அவனையும் சீனனையும் சந்துகனையும் விடுதலை செய்ய உத்தரவு அனுப்பினேன். பரமேஸ்வரவர்மனையும் போர் திட்டமிடுவதில் வாழ்வீச்சிலும் வில்வித்தையிலும் பெயர் வாங்கியிருக்கும் பல்லவ மகாவீரனான நரசிம்மவர்மன் என்கிற ராஜசிம்மனையும் நேருக்கு நேர் போரில் சந்திக்க இஷ்டப்படுகிறேன். நான் இஷ்டப்படும் இடத்துக்கு போர்க்களத்துக்கு அவர்களை வரவழைக்க விரும்புகிறேன். அத்தகைய வெற்றி வாகை சூட சாளுக்கியர்களின் வீரத்தை நிலைநிறுத்த வழி சொல்லுங்கள் அமாத்தியரே. முதலாவது நரசிம்மவர்மன் வாதாபியை நேர் போர் முறையால் வெற்றி கொண்டான். இரண்டாவது நரசிம்மவர்மனான ராஜசிம்மனை விக்ரமாதித்த சத்யாஸ்ரயன் தந்திரத்தால் வெற்றி கொண்டான் என்ற அவப்பெயர் பெற நான் இஷ்டப்படவில்லை. விக்ரமாதித்தன் தோல் தினமும் அத்தினவின் விளைவும் முறியடித்தது, முறியடித்து மாபெரும் சாம்ராஜ்யத்தை நிறுவியது என்ற வரலாறு சொல்ல வேண்டும். அதற்கு வழி சொல்லுங்கள் அமாத்தியரே என்ற சொற்களை உதிர்த்தான் விக்ரமாதித்தன். பேச்சின் கடைசி இடத்திற்கு வந்தபோது அவன் சொற்களில் வீராவேசம் தாண்டவம் ஆடியது. சொற்கள் தணல்கள் என உதிர்த்தன. விக்ரமாதித்தனின் ஆவேசத்தை காணவே செய்தார் ஸ்ரீ ராமபுண்ணியவல்லவர். ஆனால் அதை பற்றி அதிகமாக லட்சியம் செய்தாரில்லை. மன்னவா, ஏற்கனவே திட்டத்தை வகுத்தே இந்த மந்திராலோசனை சபையை நீ கூட்டியிருக்கிறாய் என்பதையும் நான் அறிவேன். ஆகையால் முதலில் உன் கருத்தை சொல் என்று வினவினார். விக்ரமாதித்தன் ஒரு வினாடி சிந்தனையில் ஆழ்ந்தான். பிறகு மெல்ல குருவுக்கு தலங்கி வணங்கிவிட்டு கூறினான். அமாத்தியரே, வைத்தியரிடமும் ஆலோசகரிடமும் எதையும் மறைக்கக்கூடாது என்பது கௌடில்யர் கருத்து. தந்திரத்தையும் போரையும் இணைக்கவும் அவர் வழிகாட்டியிருக்கிறார். ஈன தசையிலிருந்த சந்திரகுப்தனை கொண்டு நந்தர்களின் பலத்தை உடைத்த அந்த மகானை நினைவில் கொண்டு நானும் ஒரு திட்டம் தயாரித்திருக்கிறேன். அதை நீங்கள் அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை, குறையிருந்தால் தெளிவாக கூறலாம். இதை சொன்ன விக்ரமாதித்தன் அரியாசனத்திலிருந்து எழுந்து இப்படி வாருங்கள் என்று கூறி அந்த ஆசனத்துக்கு பின்னால் இருந்த சுவரை நோக்கி அவர்களை அழைத்துச் சென்றான். அந்த சுவரில் இருந்த அரசாங்க பாதைகளையும் ஊர்களையும் தனது குருவாள்களால் காட்டி விவரிக்க முற்பட்டு, இங்கு இருப்பது காஞ்சி. வாதாபியிலிருந்து இதுவரை விழுந்தை நகர் ஒன்றைத் தவிர மற்ற இடங்களெல்லாம் நமது வசத்தில் இருக்கின்றன. இனி வடக்கில் வலுவான எதிரி யாரும் கிடையாது. கங்கனால் நன்றாக முறியடிக்கப்பட்ட பல்லவர் படைகள் உருத்தேற நீண்ட நாள்களாகும். அதை வலுவடைய விடாமல் ஒரு புறம் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அந்த இடங்கள் தான் இவை இவை என்று கூறி மூன்று சாலைகளை காட்டினான். தளபதி புரிந்ததற்கு அறிகுறியாக தலையசைத்தான். மன்னன் அவனது ஆமோதிப்பை கவனித்தான். ஆனாலும் அமாத்தியர் ஆமோதிப்பையோ எதிர்ப்பையோ காட்டாததை கண்டு மேலும் விவரிக்க தொடங்கி, பல்லவ பரமேஸ்வரனும் பல்லவ இளவலும் நம்மை எதிர்த்து வருவதானால் இந்த மூன்று சாலைகள் தான் இருக்கின்றன. ஒன்று கங்க நாடு செல்வது, இன்னொன்று சாளுக்கிய நாடு செல்வது, இன்னொன்று மேற்கு கோடியில் பிரிந்து மலைத்தொடர் செல்வது. இந்த மூன்றிலும் பத்தாயிரம் பத்தாயிரம் பேர் கொண்ட படைகளை நிறுத்தி சாலைகளை அடைத்து விடுவோம். பிறகு காஞ்சியில் பாதுகாப்புக்கு ஒரு சிறு படையை நிற்க வைப்போம். ஏனென்றால் சிற்பங்களை பழுதாக்க பரமேஸ்வரவர்மன் விரும்ப மாட்டான். ஆகையால் காஞ்சியை நம்மிடம் ஒப்படைத்தவன் அந்த மகாவீரன். அவன் படைகளுக்கு இங்கு மூன்று இடங்களில் தடைகளை அமைத்து
தடுத்து விடுவோம். பிறகு இந்த இடத்தில் பேச்சை நிறுத்தி அமாத்தியாயரை நோக்கினான். பிறகு அமாத்தியாயர் கேள்வி எழுப்பினார், மீதியுள்ள நமது பெரும் படை சோழ நாட்டை நோக்கி நகரும். சோழ நாடு ஏற்கனவே பல்லவர் ஆக்கிரமிப்பில் இருப்பதால் வழியில் அதிக எதிர்ப்பு இருக்க காரணமில்லை. நேரே உரகபுரி சென்று அங்கு நமது படை தங்கும். அங்கு இருந்து கொண்டு வாதாபையிலிருந்து உறையூர் வரை பெரும் சாம்ராஜ்யத்தை அமைப்போம் என்று கூறிய விக்ரமாதித்தன் உறையூரை தனது குருவாளால் குத்தினான். அவன் சொற்களில் வீரம் இருந்தது, கண்களில் கனவு தெரிந்தது. ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லபர் மெல்ல கூறினார், இது அபாயமான திட்டம் என்று. எப்படி? விக்ரமாதித்தன் கேள்வியில் உணர்ச்சி அதிகமாயிருந்தது. மிகவும் அகலக்கால் வைக்கிறாய் விக்ரமாதித்தா, தலைநகரிலிருந்து நீண்ட தூரம் போகிறாய். தவிர பல்லவ இளவரசனை, அவன் சக்தியை, திறனை, யுக்தியை சாதாரணமாக மதிக்கிறாய். அவன் சிற்பத்தை சிருஷ்டிக்கும் சிற்பி மட்டுமல்ல, போர் சிற்பியும் கூட. எப்படியும் இழந்த நாட்டை பெற அவன் முயலுவான். இங்கிருந்து அவன் முயற்சிகளை ஒடுக்கிய பிறகு தெற்கே கவனம் செலுத்துவது நமக்கு நல்லது என்று தனது எண்ணத்தை மெதுவாக எடுத்து சொன்னார் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர். அத்தகைய பெரிய வீரனா ராஜசிம்மன் என்று கேட்டான் விக்ரமாதித்தன். ஆம், அப்படியானால் அவனுக்கு இடம் கொடுத்து பார்ப்போம். உமது சீடன் ராஜசிம்மனுக்கு எள்ளளவும் குறைந்தவனல்ல என்பதை புரிந்து கொள்வீர். அது எனக்கு தெரியும் விக்ரமாதித்தா, ஆனால் உன் இந்த திட்டம் நமது வலிமையை மீறியது. படைகளை நீண்ட தூரம் அழைத்துச் செல்வது, இதனால் அபாயமே நேரிடும். ஆகையால் இதற்கு நான் உடன்படவில்லை என்று கூறினார் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர். ராஜசிம்மனாகிற ராஜசிற்பியையும் போர் சிற்பியையும் போரிலே விக்ரமாதித்தன் புறம் காண்பான். அபாயத்தை நினைத்து அவதிப்படுபவன் அகண்ட சாம்ராஜ்யத்தை சிருஷ்டிக்க முடியாது என்று ஸ்ரீ ராமவல்லவண்ணவரை நோக்கி கூறிய விக்ரமாதித்தன் தளபதியை நோக்கி, நான் சொன்ன வழிகளில் படைகளை பிரித்து அமையுங்கள். இன்னும் ஒரு வாரத்தில் நாம் தெற்கே பயணப்படுகிறோம் என்று உத்தரவிட்டான். உத்தரவை கேட்ட தளபதி தலைவணங்கினான். ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் பதிலேதும் சொல்லவில்லை. அவர் மனதை பெரும் கவலையும் துக்கமும் சூழ்ந்து கொண்டதை முகம் தெளிவாக காட்டியது. அத்துடன் அதிக அதிர்ச்சியை விளைவிக்கும் மற்றோர் உத்தரவையும் மறுநாள் பிறப்பித்தான் சத்யாஸ்ரயன். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.